ஒரு சங்கத்திலிருந்தோ ஒரு அமைப்பிலிருந்தோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதரை விளக்குவதற்கு இந்த பூமியில் எவனுக்கும் அருகதை கிடையாது. அதை பதிவு செய்யணும். தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசி ஆசை என்னவென்று கேட்கின்ற நிரூபணத்தில் அந்த சட்டத்தின் ரீதியாகத்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, ஒருவரை ஒருவர் குறை சொல்ல இந்த உலகத்தில் எவனுமே புத்தன் இல்லை. அது அடுத்தது, நீ முதல்ல புத்தனாயிரு. பேசி தீர்க்காத விஷயம் எதுவுமே இல்லை. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது நண்பர்களே, மன்னிக்க முடியாத குற்றத்தை எவராலும் செய்ய முடியாது. எவராலும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதல்ல, எவராலுமே செய்ய முடியாது. இங்க எல்லாமே மன்னிக்க கூடியது. அப்படி என்ன, மன்னிக்க கூடாத ஒரு குற்றத்தை செய்தார்கள். யாரு யாரு யாருடைய அங்கீகாரத்தை யாரு ரத்து செய்வது? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? ஏன்னா அது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. உங்களுடைய இளைய தலைமுறைகள் வந்து ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்தை பற்றி நான் கலை உலகத்துல பேசவே மாட்டேன். கலை மானுடத்தின் சொந்தம், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை வச்சு உங்களை பிரிக்கல. இங்க எல்லாருமே ஒரு அடையாளத்துக்கு வேண்டி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க யார என்ன தெரியுமா கூப்பிட்டு வந்து நீங்க மேடையில உட்கார வச்சிருக்கீங்க? தன்னுடைய உயிர் ஆவி பொருள் அனைத்து சிந்தனையும் 24 hours இந்த கலைக்காகவே அர்ப்பணித்த பெருமக்களை கொண்டு அதை உட்கார வச்சிருக்க. ஏன்னா அவங்க சொன்னது மாதிரி அண்ணன் ராதாராவியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொறாமையாக இருக்கும். எதன் மீது காதல் வைத்தாலும் ஒரு காலகட்டம் கழிச்சு நீர்த்து போயிடும். கொஞ்சம் சலிப்பு தட்டும். என்னதான் உலக அழகிய ஐஸ்வர்யாவை லவ் பண்ணா கூட கொஞ்சம் காலம் அதை விட ஒரு அழகான பொண்ணை பார்க்கும்போது அது நீர்த்து போகும். ஆனா இந்த கலை மீது வைத்த அந்த பற்று அவருடைய தகப்பனார் காலத்தில் இருந்து இப்படி ஒரு போராட்ட குணம் அவருக்குள்ள எப்படி இன்னும் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இன்னைக்கு சிநேகன் அவர் சொல்லும் போது சொன்னார், அண்ணன் சொல்லும்போது பிக்பாஸ் சிநேகன் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி 3000 பாடல்கள், 35000 நாடுகள், 35000 மேடைகள், 6 புத்தகங்கள், கிட்டத்தட்ட 72 விருதுகள். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தெரியாம போது பிக்பாஸ் சிநேகன்ங்கிறீங்களா? என்ன தெரியுமா, என்னுடைய அடையாளம் முழுமையாக எங்கு வெளிப்படவில்லை, இதுதான் அடையாளம் என்பது இந்த 100 நாள் உங்களுக்கு தெரிந்ததால் பிடிக்கிறது. அந்த அடையாளத்துக்கு தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். எவனுடைய அடையாளத்தையும் எவனும் அழிக்க முடியாது. உங்களுடைய அடையாளத்தை விட்டுடாதீங்க. அந்த அடையாளத்துக்கான ஒரு தளமாக இந்த களம் அமைந்திருக்கிறார். இந்த உலகத்துல எவங்க தப்பு செய்யல, எவங்க சார் இது வந்து தப்பு செஞ்சவெல்லாம் அப்படியே வந்துருவானா? திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இங்க யாரும் யாரையும் குறை சொல்வதற்கும் விமர்சனம் சொல்வதற்கும் அருகதையே இல்லை. ஏன்னா நாம யாருமே புத்தன் இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு விமர்சனங்களை கலைஞர்கள் தூக்கி எறியுங்கள். விமர்சனத்தை தூக்கி எறிந்ததுனாலதான் அண்ணன் ராஜாராவி இன்னும் ராஜாராவி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ராஜாராவி என்பவர் ராஜாராவியா உட்கார்ந்துருக்கிறது காரணமே அவருக்கு வராத விமர்சனமா? அரசியல் ரீதியாகவும் கலை ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மேடை ரீதியாகவும் வராத கலாச்சாரமா? அவ்வளவு விமர்சனத்தை தூக்கி எறிந்தார் இல்லையா? ஏன்னா எந்த விமர்சனமும் நம்மை சரி செய்யாது. உங்களை நீங்களும் என்னை நானும் எப்போது விமர்சனம் செய்ய கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் முறையான விமர்சனம். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த களம் நமக்கான சரியான களமாக இருக்கிறது. அதுக்கு இந்த மேன்மக்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கிறது. என்னை போல வளரும் கலைஞர்கள் உங்கள் பக்கம் எப்போதும் இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜன் அவர்கள் என்னைக்குமே தைரியமாக சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுவார். பட் நாம எந்த இடத்துல பேசணுமோ அங்கே போய் பேசிட்டு வர்றதுதான் நமக்கு கரெக்டான ஒரு விஷயமா. ஏன்னா இங்கே என்னவோ அதை இங்கே பேசணும், அங்கே போய் பேசுறதை அங்கே போய் பேசிக்கணும். ஏன்னா அதை போய் பேசுறது இங்கே சரியான ஒரு விஷயமாக இருக்காது. நாம் வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை எப்படி காசு பண்ணுறதுன்னு நினைக்காத வரைக்கும் சும்மா போராடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர, முதல்ல தியேட்டரில் பணம் வந்தது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பணமாக வந்தது. இப்போ இதில் மெயின் பணம் வரும்னா இதில் சம்பாதிச்சுட்டு தியேட்டரில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதானே. அதை தான் நம்ம செய்யணும். அந்த விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாமல் நான் திருட்டு விசிஐடி இருக்கேன், நம்ம எத்தனை பேர் டெய்லி விசிஐடியில் படம் பார்க்குறோம், அப்புறம் ஜனக மந்திரம் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி? அது என்ன, அது என்ன வேறு படமாக காட்டுறாங்க? அதே படம் தானே காட்டுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனையுமே 2 வருஷம் இல்லை 3 வருஷம்தான், மறுபடியும் எலெக்ஷன் வரும், பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். ஒரு தடவை இந்த ஆட்சி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஐயையோ முன்னாடி இருந்த ஆட்சியே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி போய் ஐயா நீங்கள் தான் ஐயா மறுபடியும் வந்து காப்பாற்றணுங்கிறதுக்கு வரக்கூடிய காலகட்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் குறிப்பாக சினிமான்னு சொல்லலை, அதனால் எல்லா இடத்துலையும் உண்டு. யாரோ திருட்டுத்தனம் பண்ணிட்டான், அவனை நீக்கிட்டாங்க, ஓகே ரைட். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபீல் பண்ணும்போது சரி எதுக்கு அவன் வயிற்றில் அடிக்கணும்,
அந்த அடிப்படையான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்மை விட ஏழைகளை நாம் பழிவாங்கிறது ஆண்மையான விஷயமே இல்லை. அதிகாரத்தில் இருக்கும்போது தான் நம்மை விட கீழே இருக்கிறவங்களையும் நம்மை விட பாதிக்கப்பட்டவர்களையும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தப்பாக நடந்துருச்சு, நீ தப்பு பண்ணுற, உனக்கு 2 மாதம் வேலை கிடையாது, ஆனால் மறுபடியும் நீ திருத்தி பேர் சொன்னால் உன்னை மறுபடியும் சேர்த்துக்கணும். பழி வாங்குற இடமா இது? யார் எத்தனை பத்தி எதையோ எவ்வளோ சாம்ராஜ்யங்கள் நிரந்தரம், நான் தான் நிரந்தரம் நிரந்தரம் சொன்னவங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. நிரந்தரமாக வார்த்தைக்கே அர்த்தமே கிடையாது. அதனால் யூனிட்டி, எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, ஒரே நோக்கில் செயல்படுங்க. ஒரு யூனியன்லேருந்து ஆட்கள் போகிறீங்க, வேற ஒரு யூனியன்லேருந்து அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பானது. காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறதுல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னா உங்களை யார் வேலை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்களோ அந்த யூனியனுடைய அடிப்படையே ரத்து செஞ்சிருவாங்க. இது அகில இந்திய ரீதியாக, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா புலம்ப கூடாது, என்ன வேலை செய்ய விட மாட்டேன்டா, வேலை செய்ய விட மாட்டேன்டா, அதெல்லாம் தாதா கிஷன்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஒரு 2000 பேர் வேணும், சரி நீ 500 பேர் வா, நீ 500 பேர் வான்னு 4 சங்கத்திலேருந்து ஆளுக்கு 500 பேர் எடுத்துக்கிட்டா என்ன சவால் இது? எனக்கு பள்ளிக்கூட பசங்க தான் வேணும்னா நம்ம 60 வயசு ஆளு போய் நம்ம 400 பேர் போய் நின்னா எடுத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு பள்ளிக்கூட பசங்க தான் வேணும், அதுக்காக நம்ம ஆப்டராயர் போட்டுக்கிட்ட எப்படி பள்ளிக்கூட பசங்களை ஏற்றுப்பாங்க? வேலை வாய்ப்பு உங்களுடைய திறமையில் இருக்கிறது, உங்களுடைய முயற்சியில் இருக்குது, கடவுளுடைய அருளில் இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு கார்டு வாங்கிட்டேனே, எனக்கு ஏன் வேலை வாங்கி கொடுக்கல? உனக்கு கார்டு வாங்கினோன்னா உடனே வீட்டில் கதவை தட்டி வாப்பா வேலைக்கு வா வேலைக்கு வா, உனக்கு ஏற்ற கதை பண்ணியிருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சினிமா தயாரி பண்ணனாலும் உங்களால் சொல்ல முடியாது. அதே போல் எனக்கு இவ்வளோ தான் வேணும் சொல்லாதீங்க. சினிமாலேயே அப்படி பெரிய பெரிய நடிகர்களே அப்படி தான், ஒரு தோல்வி கொடுத்தா நான் 1 கோடி குறைச்சிக்கிறேன், 2 கோடி குறைச்சிக்கிறேன், 1 லட்சம் எவ்வளோ வேணால் குறைச்சிக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா திருப்பி நிற்கணும்னு அந்த மனோபாவத்துக்கு வரணும். ஏன்னா இது நிரந்தரமில்லாத ஒரு தொழிலில் நிரந்தரமாக இருப்பதற்கு நமக்கு மனப்பக்குவம் தேவை. ஒரு யூனியன் ஃபஸ்ட்டு டைம் இதான் யூனியன் ஆரம்பிக்க போகிறோங்கும் போது ஒரு மண்டபம் நிறைந்து வெளியிலெல்லாம் ஆட்கள் நிற்கிறது இந்த யூனியனில் தான் நான் பார்க்குறேன். நல்ல நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் மிக சிறப்பான ஒரு சங்கமாக திரைப்படங்களில் திரைப்படத்துறையில் விளங்கும் என்பதற்கு என்னுடைய 100% ஒத்துழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இந்த மேடையில் உட்காந்து வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோவை போட்டால் போகிற யாருமே பேச வேண்டாம், அது பல விஷயங்கள் அந்த ஃபோட்டோவே பேசும். இல்லைங்க, சாதாரணமாக ஃபோட்டோ இருக்குல்ல, ஒரு பக்கம் எழுதுறத விட ஒரு ஃபோட்டோ நிறையா பேசும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ராதாரவியும் ஒரு நானும் ஒரு தடவை ஹோட்டலில் பார்த்து காஃபி சாப்பிட்டோம், அது ஒரு பரபரப்பான ஃபோட்டோவாச்சு. ஏதோ ஹோட்டலில் சாதாரண டீ கடையில் உட்காந்து தண்ணி அடித்தாங்கன்னா கூட பரபரப்பாக இருக்கும், டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டதே பரபரப்பாகும்னா அது ராதாரவிக்கு உண்டான தனி பெருமைன்னு தான் சொல்லணும். அதனால் ராதாரவி ஆகட்டும், நிதீஷ், ராஜன், யார் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்ல நோக்கம்தான் நமக்கு நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். சம்டைம்ஸ் செயல்பாடுகள் முன்ன பின்னே இருக்கலாம், நல்ல நோக்கமாக இருந்தால் அது கடைசியில் வெற்றி பெறுவது என்பது உறுதியான விஷயம். அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.